பியாஜியோ அபேயில் அபே ஆட்டோ ஹெச்டி ரேஞ்சுன்னு சொல்லிட்டு மூணு மாடல் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைமாக கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துட்டு பெட்ரோலில் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அதில் டீசல் வண்டிக்கும் பெட்ரோல் வண்டிக்கும் என்ன வேரியேஷன் இருக்குது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ரூட்டுனா என்னைக்குமே ஆட்டோகாரன் தான்டா. எழுத்து இல்லாத ஆளும் அடையங்களை நம்பி வருவான். அட்ரஸ் இல்லா தெருவும் இந்த ஆட்டோக்காரன் அறிவான். பெட்ரோல் டீசல் ரெண்டுலையுமே வாட்டர் கூல்டு இன்ஜின். டீசலில் 10 HP பெட்ரோலில் வந்துட்டு 12 HP இருக்குது. டீசலில் 600 CC பெட்ரோலில் வந்துட்டு 300 CC இருக்குது. டீசல் இன்ஜின் வந்துட்டு ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஸ்கிராப் தான் ஆகும். ஆனால் பெட்ரோல் இன்ஜினில் வந்துட்டு லைஃப் டைம் நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். டீசல் இன்ஜினோட பெட்ரோல் இன்ஜினில் வந்துட்டு நமக்கு பொல்யூஷன் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃப்யூச்சரில் எல்பிஜி இல்லை சிஎன்ஜி கேஸாக வந்துட்டு கன்வெர்ட் பண்ணோன்னா பெட்ரோல் இன்ஜினை வந்துட்டு ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். டீசல் இன்ஜின் வந்துட்டு அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ண முடியாது. டயர் வந்துட்டு நமக்கு எப்பவும் வர அதே சைஸ் தான் வந்திருக்கு. பெட்ரோல் வண்டியில் செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது, ஸ்கூட்டர் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். டீசல் அது மாதிரி எதுவும் இல்லை. டீசல் வண்டியில் 5.5-6 லென்த்தில் இருக்குது. பெட்ரோல் வண்டி வந்துட்டு 5.5-6 மூணு வேரியண்ட்டில் இருக்குது. வேரியபிலிட்டியில் வந்துட்டு டீசலோட பெட்ரோல் வந்துட்டு ஹை ரேஞ்சில் இருக்குது. வாரண்டி பொறுத்த வரைக்கும் டீசல் இன்ஜின் வந்துட்டு 3.5 வருஷமும் பெட்ரோல் இன்ஜின் வந்துட்டு 5 வருஷமும் கொடுக்குறாங்க. அதாவது 5 வருஷம் அப்படி இல்லைன்னா 1.5 லட்சம் கிலோமீட்டர் பெட்ரோலுக்கு. டீசலுக்கு வந்துட்டு 3.5 வருஷம் அப்படி இல்லைன்னா கிலோமீட்டர் எவ்வளோன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்க எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்க. இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு நமக்கு வந்துட்டு டீசல் இன்ஜின் நல்லாயிருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு 15 வருஷம் 20 வருஷத்தில் வந்துட்டு டீசல் இன்ஜின் வந்துட்டு ஸ்கிராப்புக்கு தான் போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நம்ம ஒரு வேளை பெட்ரோல் வண்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கேஸாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒன்று எல்பிஜியாக பண்ணலாம், இல்லைனா சிஎன்ஜியாக பண்ணலாம். நம்ம ஆட்டோமொபைல் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும், டீசல் இன்ஜினோட வந்துட்டு பெட்ரோல் வண்டி எப்பவுமே பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். வைப்ரேஷன் அதிகமாக இருக்காது, நாய்ஸ் வந்துட்டு நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்காது. அதே மாதிரி நம்ம வெயிட்டு பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஆர்டியோவில் வந்துட்டு ஒரு 650 கிலோ 700 கிலோ வந்துட்டு நமக்கு பர்மிட் தருவாங்க. நம்ம வந்துட்டு சுச்சுவேஷன் காரணமாக ஒரு 1000 கிலோங்கூட போடுவோம். அந்த மாதிரி போடும்போது டீசலை விட வந்துட்டு உங்களுக்கு பெட்ரோலில் வந்துட்டு இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். 1 இயர் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்ம வெயிட் பண்ணி பொறுத்து தான் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் நீங்கள் தான் முடிவு பண்ணணும், உங்களுக்கு வந்துட்டு டீசல் இன்ஜின் வேணுமா இல்லை பெட்ரோல் இன்ஜின் வண்டி வேணுமான்னு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். புதுசாக ஃபீல்டுக்குள்ளே வரணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆசைப்பட்டாங்கனாலோ இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது பேசியிருந்தாங்கனாலோ அவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்.